வணக்கம். ரஜினிகாந்த் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்களுள் முதன்மையானவர். இந்தியாவில் இவரை பற்றி கேள்விப்படாதவர் இருப்பார்களா என்பதே சந்தேகம்தான். என்னதான் வேற்றுமொழி மகனாக இருந்தாலும் தமிழகத்தின் மருமகன் தற்போது அரசியலிலும் குதித்து வீறு நடை போட முடிவெடுத்து விட்டார். மேலும் இவரது 72வது பிறந்த நாள் இந்த வருடம் கொண்டாடப்படும் நிலையில் அவரின் ஆயுளுக்கும் இளமைக்கும் காரணமாக நம்பப்படும் இமயமலையின் பாபாஜி குகையை பற்றி வாங்க முழுமையாக தெரிந்து கொள்வோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் துரோணகிரி என்னும் மலையில் அமைந்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் செல்லும் பாபாஜி குகை. இங்கு ரஜினிகாந்த் மட்டுமில்லாது பல ஞானிகளும் பக்தர்களும் சென்று வருகிறார்கள். இமயமலையில் பல ரகசியங்கள் மறைந்துள்ளன. அதை ஆன்மீக குருக்களால் மட்டுமே உணர முடியும் என்று பலர் கூறுகிறார்கள். இமயமலை பயணம் என்பது அவ்வளவு சாதாரண பயணம் கிடையாது. அது மிகவும் கடினமாக பல விஷயங்களையும் கடந்து செல்லும் ஒரு பயணமாக இருக்கும் என்று அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகிறார்கள். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பாபாஜி அவர்களின் குகைதான் இமயமலையின் ரஜினிகாந்த் அடிக்கடி செல்லும் இடமாகும். அங்கு சென்று இவர் பல மணி நேரங்கள் தியானம் செய்வாராம். செல்லும் இடங்களிலெல்லாம் அமைதியும் ஆன்மீக உணர்வும் மேலோங்கும் என்று கூறப்படுகிறது. சரி, வாருங்கள், எப்படி எளிமையாக அங்கே செல்வோம் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, உங்கள் பகுதியிலிருந்து விமானம் அல்லது ரயில் மூலம் தலைநகர் டெல்லிக்கு பயணிக்கலாம். அங்கிருந்து டெல்லி முதல் காத்கோடம் என்ற ஊருக்கு ரயிலில் பயணிக்க வேண்டும். காத்கோடத்திலிருந்து ராணிகேட்டுக்கு செல்ல வேண்டும். ராணிகேட் செல்ல பேருந்து அல்லது வாடகை வாகனங்களில் பயணிக்கலாம். இவ்வாறாக நாம் மலைப்பகுதியை எளிதாக அடைய முடியும். குகுசீனா என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த பாபாஜியின் குகை. இந்த குகுசீனா என்ற இடம் துரோணகிரி மலையில் அமைந்துள்ளது. இந்த குகையில் ஒரு நேரத்தில் 2 பேர் மட்டுமே தியானம் செய்ய முடியுமாம். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தியானம் செய்த வீடியோக்கள் மிகவும் பிரபலமானவை. மேலும் இந்த குகை பற்றியான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான் நினைக்கிறது மகா முட்டாள். மேலும் இது போன்ற அரை செய்திகளை தெரிந்து கொள்ள ஆண்ட்ரூஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.